வணக்கம், இது ஆதி தமிழச்சி யூடியூப் சேனல். நான் உங்கள் ஆதி தமிழச்சி. மன நிம்மதி கிடைக்க ஒரு எளிமையான கல்லூப்பு பரிகாரம் இப்போ சொல்கிறேன். கல்லூப்பை வந்து ஒரு கையளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. இது என்ன கடமை செய்யணும் அப்படின்னா, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இரவு 9 மணிக்கு மேலே ஒரு இடத்துல உட்கார்ந்து, அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க. சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு தூங்குறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு இடத்துல உட்காந்துட்டு ஒரு கையளவு கல்லூப்பை இடது கையில் கொட்டிக்கோங்க. வலது கையை வச்சு அதை டைட்டாக மூடி கையை மூடிக்கோங்க. உங்கள் மனசை எந்த விஷயம்லாம் கஷ்டப்படுத்துது, உங்களால் எந்த பிரச்சனையெல்லாம் தீர்க்க முடியல, யாராலெல்லாம் நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க, யாரை நினச்சி ஃபீல் பண்ணுறீங்கிறதெல்லாம் நினச்சிட்ருங்க. ஒரு 5 முதல் 10 நிமிடங்கள் கூட ஆகலாம். ஒவ்வொருத்தருடைய சூழ்நிலைகளை பொறுத்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மன கஷ்டம் இருக்கும். சூழ்நிலைகளை பொறுத்து இப்போ யார்கிட்டே ஒருத்தர் சொன்னோம்னா 5 முதல் 10 நிமிஷம் ஆகும். நீங்கள் அதை மனசுக்குள்ளே நினச்சிட்டு அந்த உப்பிட்ட மனசுக்குள்ளேயே சொல்லுங்கள். உங்கள் கை நேரம் ஆக ஆக லேசாக உள்ளங்கையானது, அதாவது நீங்கள் மேலே உப்பை வச்சு மூடிக்கிங்களா, அந்த மேல் கையானது, வலது கையானது வேர்க்க ஆரம்பிக்கும். உள்ளங்கை கண்டிப்பாக வேர்க்க ஆரம்பிக்கும். அதன் பிறகு கையை திறந்து அந்த உப்பை எடுத்து ஒரு தண்ணியில் போட்டு கரைச்சி தூர ஊற்றிடுங்க. தூர ஊற்றிட்டு கைகள்லாம் கழுவிட்டு, காலை கழுவிட்டு, முகத்தை கழுவிட்டு போய் படுத்துக்கோங்க. கண்டிப்பாக மன நிம்மதி கிடைக்கும். எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளங்கை மூலியமாக நம்ம உடம்புல இருக்கிற எதிர்மறை சக்தி ஃபுல்லாக அந்த உப்பில் போயிடும். ஸோ உப்பை நீங்கள் தூர போட்டதுக்கப்புறம், கையெல்லாம் கழுவி சுத்தம் பண்ணதுக்கப்புறம் உங்கள் உடம்புல ஆட்டோமேட்டிக்காக பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாகும். இந்த பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாக ஆக உடம்பு ரிலாக்ஸ் ஆகி, மனசு ரிலாக்ஸ் ஆகி, கண்டிப்பாக மன நிம்மதி கிடைக்கும். இந்த கல்லூப்பு பரிகாரம் உங்கள் மன நிம்மதிக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். முயற்சி பண்ணி பாருங்கள். மனசில் உள்ள கஷ்டத்தை யார்கிட்டயோ ஒருத்தரை சொல்லிவிட்டு அவங்க நம்மளை தப்பாக நினச்சிருவாங்களோ நினச்சி பயந்துட்டே இருக்கிறதுக்கு, உங்களுக்கு நீங்களே பரிகாரம் செய்து உங்கள் மன குழப்பத்தையும் மன கஷ்டத்தையும் நிச்சயமாக தீர்த்துக்கலாம். முயற்சி பண்ணி பாருங்கள்.